யாத்ராகமம் 25 ஆம் அதிகாரம் 1 முதல் 9. பிரியமானவர்களே, கடந்த ஒரு சில நாட்களாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தை, தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிற பரிசுத்த ஸ்தலத்தை என்னென்ன பொருட்களை கொண்டு எப்படி கட்ட வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அது தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். நாம் அவரோடு வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல, தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார் என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, அதற்கு பரலோகத்திலே ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். இந்த மாதிரியின்படியே செய்ய கடவீர். அப்போ பரலோகத்தில் ஒரு வாசஸ்தலம் இருக்குது. அந்த பரலோகத்தில் இருக்கிற வாசஸ்தலத்தின்படியே, அந்த மாதிரியின்படியே இதை நம்ம செய்யணும். இந்த பரலோகத்திலிருந்து நமக்கு வெளிப்பட்ட தேவனுடைய வாசஸ்தலம்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள தேவன் இருந்தார், அவரே தேவனாக இருந்தார். அது பரலோகத்தில் உள்ள வாசஸ்தலம். அப்போ தெய்வத்துவம் அவருக்குள்ளே எப்படி இருந்தது என்று பார்த்து, அந்த சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். அப்போ அங்கே ஒரு சில பொருட்களை வைத்து கட்டுங்க அப்படின்னு நமக்கு ஒரு சிம்பாலிக்காக அடையாள மொழியிலே தேவன் விளக்குகிறார். இன்னொரு பொருள் தான் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறார். மூன்று உலோகங்களை பார்த்து, இவைகளே வேறு எதுவும் கொண்டுறக்கூடாது, நம்ம இஷ்டப்படி செய்ய முடியாது. பொன், வெள்ளி, வெண்கலம். பொன் எதை காட்டுகிறது? மகிமை, இல்லாவிட்டால் தேவனுடைய கேரக்டர். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய கேரக்டர் காணப்பட்டது. அவரை கண்டோம், அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவாகிய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனை அறிகிற அறிவாகிய மகிமையின் ஒளியை அவர் நம்முடைய முகத்திலே தோன்ற பண்ணும் பொருட்டாக நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறார். அப்போ தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணணும்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கேரக்டர்ஸ் காணப்படும். வேத வசனத்தை வாசித்து 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 இயேசுவின் சாயலை மாதிரியாக பார்த்து, அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்ம ரூபம் வெளிப்பிரகாரமான தோற்றமும் உள்ளேயும் மாறுது. கிறிஸ்துவனுடைய ஜீவன் நம்ம சரீரத்தில் வெளிப்படும். நம்ம கண்ணில், மூக்கில், கையில், காதில் கிறிஸ்துவனுடைய ஜீவன் வெளிப்படணும், பலவீனம் வெளிப்படக்கூடாது. இப்போ மூன்று விதமான நிலைகளை விளங்கி கொள்ளுங்கள். திரும்ப ஒவ்வொரு டைரக்ஷனில் உங்களுக்கு திரும்ப சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஒரு கிறிஸ்தவில் இருக்கிறார், யாரோ அவங்கள அநியாயமாக திட்டுறாங்க, உடனே அழலாம், இல்லை பதில் பேசலாம், ஏற்று பேசலாம், சபிக்கலாம், ஏதோ ஒன்று செய்யலாம், ரியாக்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய நிலையில் வளர்ந்த பிள்ளை இருக்கிறார், அவள் ஒரு கிறிஸ்துவின் சாயலை காட்ட விரும்புகிறார், உடனே ஏற்று பேசலை, பொறுமையாக இருக்க, ஆனாலும் உள்ளத்தில் வேதனை தாங்க முடியலை, அவள் அறியாமல் உதடு துடிக்குது, கண் செவக்குது. ஏன் கண் செவக்குன்னா பிளட் ஏறுது மேலே, அது கண்ணுடைய மெம்பரேன், அந்த தோல் உள்பகுதி சாஃப்டாக இருக்கனால கண்ணில் அந்த சிவப்பு உடனே தெரியுது, உதறி துடிக்குது, கண் செவக்குது. ஒன்றும் பேசலை, கண்ணிலிருந்து கண்ணீர் வடியுது. அடக்கிக்க பார்க்குறா, கண்ணீர் தானாக வடியுது. சாப்பிட இஷ்டம் இல்லை. அப்போ முதல்ல இருந்த ஸ்டேஜ் கிறிஸ்தவ பிள்ளை தான், ஆனால் பட்டு பட்டு பதில் பேசிட்டா. ஆனால் இப்போ கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை, அடக்கிக்கிறார். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குது, கிறிஸ்துவினுடைய ஜீவன் சரீரத்திலே விளங்கும்படிக்கு அவருடைய மரணத்தை எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம்.
இப்போ அவ கிறிஸ்துக்குள்ள நல்ல பலப்பட்ட ஒரு மூணாவது ஸ்டேஜ் வச்சுக்கோங்க. இப்போ அவளை அறியாமலேயே ரெண்டாவது ஸ்டேஜில் அந்த கண்ணீர் சுரப்பிகள், கண்ணீர் சுரப்பிகள்லாம் தானாக இயங்கி கொஞ்சம் கண்ணீர்லாம் வந்தது. இப்போ மூணாவது ஸ்டேஜில் அந்த கிறிஸ்துவினுடைய ஜீவன் சரீரத்தில் விளங்கும்படிக்கு அந்த சுரப்பியும் இப்போ கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்து கண்ணீர் வராது. அவர் தன்னுடைய முகத்தை கற்பாறையை போல மாற்றினார், உதடு துடிக்காது. ஏன்னா இப்போ அந்த கண்ட்ரோல் சரீரத்துக்குள்ளே போயிடுச்சு. என்ன வேணாலும் சொல்லுங்கள், என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார், என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார், அவர் பார்த்துக்கொள்வார், அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். நான் ஏன் நியாயத்துக்காக போராடணும்? அவருக்கெல்லாம் தெரியும், நமக்கு வசனம் தெரியும். அந்த வசனம் கிரியே செய்யுது, வசனம் ஜீவனாக இருக்கு, வசனம் தான் ஜீவனாக இருக்குது. இந்த வசனம் இல்லாதனால தான் நம்ம பதறோம், கோவப்படுறோம், அழுதுடுறோம், சண்டை போட்டுடுறோம். வசனத்தில் ஜீவன் இருக்குது, அந்த ஜீவன் எனக்கு ஒளியாக இருக்குது, அதான் எனக்கு லைட். இப்போ என்ன வசனம் சொல்லுது? என்னுடைய நீதியை வெளிப்பட பண்ணும் பொருட்டு அவர் வைராக்கியமாக இருக்கிறார். அது வசனம் நமக்குள்ள, அவர் வைராக்கியமாக கிரியை செய்கிறார், என் நீதி அவர் வெளியே கொண்டு வருவார். நான் ஏன் போட்டு என் நீதி வெளியே வர்றதுக்காக கஷ்டப்படணும்? அப்போ நம்ம சரீரத்தில் அவருடைய ஜீவன் வழங்க ஆரம்பிச்சு, நம்முடைய சரீரத்தில் அவருடைய ஜீவன் வழங்க ஆரம்பிச்சு. பிரியமானவர்களே, ஒரே நாளில் எல்லாம் மாறிடுறது. மகிமை மேல் மகிமை, மகிமை மேல் மகிமை, அந்த சாயலாகத்தான் நம்ம ரூபம் மாறிக்கிட்டே வரும். நம்ம கண்ணு மாறிடும், வாய் மாறிடும், நம்ம பார்வை மாறிடும், நம்ம ஸ்மைல் மாறிடும். முதல்ல கொஞ்சம் கோபமாக இருந்திருப்போம், அப்புறம் சொன்னால் சொல்லி சூரியனை பார்த்து நாய் குலைச்சா சூரியனுக்கு என்ன கேடு அப்படின்னு கொஞ்சம் ஏளனமாக சிரிச்சிருப்போம். இப்போ தெய்வீகமாக முகம் மாறி கோபமும் வராது, ஏளன சிரிப்பும் வராது, ஏஞ்சலாக மாறி கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், அவர் என்னை நீதிமான் ஆக்குகிறார், என் நீதி வெளிப்படும் மட்டும் அவர் அமர்ந்திருக்க மாட்டார். அவர் எருசலேமின் மேல் வைராக்கியமாக இருக்கிறார், சியோன் மேல் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். என் மேல் அவர் வைராக்கியமாக இருக்கார். எப்படியாவது ராபர்ட்டுக்கு இதை செய்வேன் அப்படின்னு வைராக்கியமாக இருக்கார். அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஒரு பிள்ளை இல்லையா? என்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுறான், அவருக்கு தானே வலிக்க போகுது. இப்போ இந்த வசனம் வர 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 வர, வசனம் வாழ்க்கையாக மாற மாற மாற, நமக்கு அவருடைய மகிமை, அவருடைய கேரக்டர் வந்துக்கிட்டே இருக்கும். குச்சை அடி, குச்சை வச்சு இருட்டை அடிச்சுலாம் விரட்ட முடியாது. குச்சை எடுத்து இருட்டை அடித்து விரட்ட முடியாது. இரண்டாவதாக வெள்ளி என்று பார்த்தோம். வெள்ளி எதை காட்டுகிறது? மீட்பு, ரிடம்ஷன். பாவ நிவர்த்தி பணம் என்று சொல்லுகிற இடத்திலேயே அட்டோன்மெண்ட் மணி, அங்கே மணி என்று சொன்ன இடமே மூல பாஷையில் அட்டோன்மெண்ட் சில்வர்னு இருக்கு. அட்டோன்மெண்ட் சில்வர், ரேன்சம், மீட்பின் மணி என்று வருகிற அநேக இடங்களில் பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலும் கூட சில்வர் என்பதற்கு இணையான சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, சில காரியங்களிலிருந்து கண்டிப்பாக நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கணும், அக்கிரமத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கணும். குறிப்பாக மனுஷர்களால் பாரம்பரியமாய்
கைப்பற்றி செய்யப்பட்டு வந்த வீணான நடக்கு. மனுஷரால் பாரம்பரியமாய் கை கொள்ளப்பட்டு வந்த வீணான நடக்கைகள்ல இருந்து நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். இன்னும் அதெல்லாம் செய்யக்கூடாது. அதில் பாரம்பரியமே தப்புன்றல, ட்ரெடிஷன் இருக்கு. இப்போ நாங்கள் பேண்ட்ஸ் போடுறோம், அது ஒரு ட்ரெடிஷன் தான். பிள்ளைகள் அம்மானு கூப்பிடுது, அதுவும் ஒரு பாரம்பரியம் தானே. நம்ம சொல்லி கொடுக்குறோம், அம்மா அப்பா, பிள்ளைங்க அம்மா அப்பான்னு சொல்லுது. ஸோ பாரம்பரியங்கிறதே தவறல்ல. அதனால் ஆவிக்குரிய எந்த பிரயோஜனமும் கிடையாது. சிலது மூட நம்பிக்கைக்குரியது, சிலது விக்கிரகாராதனைக்கு அடுத்தது. பிரியமானவர்களே, பாரம்பரியம் என்பதே தப்பில்லை, எல்லாமே பாரம்பரியம்தான். நான் என் பெற்றோர்கிட்ட கற்றுக்கொண்டதை, என் பாஸ்டர்கிட்ட கற்றுக்கொண்டதை, நான் பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொண்டதை என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அவங்க கற்றுக்கொண்டது அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, அதான பாரம்பரியம். ஸோ பாரம்பரியம் என்று சொல்லுகிற ஒன்றே தவறு கிடையாது. ஆனால் அது வீணாக இருக்குமானால் அதிலிருந்து நம்ம மீட்கப்படும். மனுஷர்களால் செய்யப்பட்டு வருகிற வீணான ஒன்று பேதுரு 1:18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த எல்லாவற்றிலும் இல்லை, வீணான நடக்க அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பாரம்பரியமான ஞானஸ்நானம், ஒரு பாரம்பரியமான கொண்டாட்டம், ஒரு பாரம்பரியமான கிறிஸ்மஸ், ஒரு பாரம்பரியமான பழக்க வழக்கம், அதில் ஒரு யதார்த்தம் இருக்குது. அது ஒரு வீண், அது ஒரு வீண். பிரியமானவர்களே, இவைகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஒரு விடுதலை வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அதில் ஒரு ஆவிக்குரிய நன்மை இருக்குமானா, இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நன்மை இருக்குமானா, அந்த பாரம்பரியமே தப்பு கிடையாது. ஆனால் அந்த பாரம்பரியத்தில் ரெண்டு காரியம், ஒன்று வீணாக இருக்கும், இன்னொன்று முழுக்க முழுக்க ஒரு புறஜாதி பழக்கம், இல்லாவிட்டால் ஒரு அசுத்த ஆவிகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு பழக்கம், இந்த மரம் வீட்டில் வைக்கிறது, அது ஒரு அசுத்தாவிய மரத்தில் அந்த ஆவி இருக்குன்னு வணங்கின ஒரு பழக்கம். ஆனால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வரப்போகிறதில்ல அப்படின்னு நான் சொல்லிகிட்டே போகிறேன். இதிலேருந்து நமக்கு ஒரு மீட்பு வேணும். அப்போ தான் ஆண்டவர் நம்மோடு கூட தங்க முடியும். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு நல்ல பெந்தகோஸ்து, 20-25 பெந்தகோஸ்துக்கார், நாங்கள் மனைவி இறந்துட்டாங்க, நாங்கள் கூட இருந்து அடக்கத்தெல்லாம் பார்த்தோம். அடுத்த நாள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையிலேயே அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கலான்னு வர்றோம். 3வது நாள் ஒரு நாள் இறந்துருக்காங்க, அடுத்த நாள் அடக்கம், அடக்க முடியவே சாயந்தரம் 5-6 ஆகி போச்சுது. வீட்டில் போய் குளிச்சு கழித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் கடமைகளை பார்த்துட்டு பிள்ளைங்க காரியங்களை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க வீட்டுக்கு வரோம். சொல்கிறாங்க, ஐயா கல்லறைக்கு போயிருக்காரு. நல்லா அவர், நாங்கள் ஒன்றும் கணக்கு பார்க்கலன்னா ரொம்ப என்ன திடீர்னு இப்படி கல்லறைக்கு போயிருக்காரு, ரொம்ப ஏதோ ஒரு துக்கம் போலன்னு யோசித்தா. அங்கேருந்து இன்னொரு ஆள் குட்டை போட்டு உடச்சிட்டார், அவர் பால் ஊத்த போயிருக்கார். 3வது நாள் இல்லை, அதனால் கல்லறைக்கு பால் ஊத்த போயிருக்கார். வீணான பாரம்பரியம், வீணான நடக்க மனுஷர்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடக்க, அதில் நமக்கு ஒரு ரிடெம்ஷன் வேணும். அப்போ தான் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண முடியும், அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண முடியும். சரி, 3வதாக வெண்கலம். வெண்கலம் எதற்கு அடையாளமாக இருக்குது? உறுதிக்கு அடையாளமாக இருக்குது. வெண்கலம்
எத்தனை டிகிரி டெம்பரேச்சரில் உருகுன்னு சொன்ன நேற்று 1985 ரொம்ப கரெக்டாக நினைவு வச்சிருக்கேன். அவ்வளோ ஹீட்டில் தான் அது உருகும். நம்ம அவ்வளோ ஹீட்லேயும் உருகிடக்கூடாது. எந்த சூழ்நிலை, நேற்று நான் முடிக்கும்போது சொன்னது போல் 1985 டிகிரின்னு பார்த்துட்டு 86வது டிகிரியில் உருகிறக்கூடாது. அன்றைக்கு இருந்தால் ஹையஸ்ட் அது பெண்கள், அவ்வளோதான். 2000 3000 என்ன டிகிரி பண்ணாலும் சரி. அப்போ கல்வாரி எத்தனை டிகிரி இருக்கும் யோசித்து பாருங்கள். கல்வாரி எத்தனை டிகிரி இருந்திருக்கும். நிந்திக்கிறாங்க, அடிக்கிறாங்க, பொய்யா குற்றம் சாட்டுறாங்க, எல்லாருக்கும் முன்னால் விட்டு ட்ரெஸ்ஸை கலத்துறாங்க, எத்தனை டிகிரி போயிருக்கும். அப்படிலாம் அவங்களுக்கு செஞ்சால் எத்தனை டிகிரி போகும். அதில் ஒருத்தர் உறுதியாக இருந்தார்ல, பொய்யா குற்றம் சாட்டினாங்க, அடித்தாங்க, துப்புனாங்க, கேலி பண்ணாங்க, நடுவீட்டில் விட்டு வஸ்திரத்தை பிடுங்கினாங்க, கள்ளர்கள் இப்போ நம்மளை கொண்டு போய் ஒரு பெரிய தேசத்துக்காக போராடி, இல்லை ஒரு கிறிஸ்துவுக்காக ஒரு இயேசுவை பிரசங்கித்தோன்னு சொல்லி நம்மளை ஜெயிலில் போட்டாங்க, உலகமே ஜெபிக்கும். ஆனால் நம்மளை வந்து ஒரு மோசடி பேர் வழி அப்படின்னு பிடிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ வெக்கமாக இருக்கும். ஜெயில் பாடு ஒரு பக்கம், குற்றச்சாட்டுனே ஒரு மோசடி பேர் வழி. அவர் குற்றவாளிகளில் ஒருவனாக, கள்ளர்களில் ஒருவனாக எண்ணப்பட்டார். அவங்களோட சேர்த்து அடித்தாங்க. நல்லா தனி அறை வச்சு, ஏசி போட்டு, நல்ல ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வர வச்சு, கட்டில் கொடுத்து, மெத்தை கொடுத்து, 3 செல்ஃபோன் கொடுத்து, இந்த வசதி எல்லாம் கொடுத்து, நியூஸ் பேப்பரு, புக்ஸு, இது உட்காந்து வாசித்துக்கிட்டு இருமா அப்படின்னா அது அது ஒரு கஷ்டம்தான். ஆனால் அதுக்கு பார்த்துல அங்கே 4 விபச்சாரிகள் இருக்கிற இடத்துல, பிக் பாக்கெட் இருக்கிற இடத்துல கொண்டு போட்டால் எப்படி இருக்கும், யோசிக்கணும்ல. அவர் கள்ளர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார். எத்தனை டிகிரி போயிருக்கும், 2000 5000 டிகிரியா உருகலை அவர். தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். முகத்தை கற்பாறையை போல மாற்றிக்கிட்டார். எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை, அதான் உறுதி. நேற்று 12 காரியங்களில் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பாக சொன்னேன். உத்தமத்தில் உறுதி, பக்தியில் உறுதி, வழியில் உறுதி, உபதேசத்தில் உறுதி, அந்யூன்யத்தில் அதாவது ஐக்கியத்தில் உறுதி, அப்பம் பிடிக்கிறதில் உறுதி, ஜபத்தில் உறுதி, நம்பிக்கையில் உறுதி, விசுவாசத்தில் உறுதி, அறிக்கையில் உறுதி, தேவனை அறிந்திருக்கிறதுல உறுதி, தேவனை பற்றி கொள்றதில் உறுதியாக இருக்கும். அப்போ இந்த 3 உலோகங்கள் அது தேவனுடைய மகிமை, தேவத்துவம், இல்லாட்டா தேவனுடைய கேரக்டர். 2வது தேவனால் நமக்கு கிடைத்திருக்கிற மீட்பு, அது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், மீட்கப்பட்டவன் தெரியணும். 3வது உறுதியாக இருக்கும். இதை வச்சு தான் அவர் ஆசரிப்பு கூடாரம் செய்ய முடியும். 4வசனம் வாசிங்க, இள நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும், 5 விதமான நூல்கள் த்ரெட்டு சொல்லி செய்யப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அந்த நாட்கள்லாம் கிட்டத்தட்ட எல்லா வீட்லேயும் தறி இருக்கும், எல்லா வீட்லேயும் தறி இருக்கும். அவங்களே அவங்க அவங்களுக்கு வேண்டிய ஆடைகளை நெய்து கொள்வார். நம்ம நீதிமொழி 36வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தன் வீட்டார் அனைவருக்கும் அவள் ஆடையை நெய்கிறாள். அதனால் குளிர்காலத்தில் அவள் வந்து பயப்பட வேண்டாம், ஏன்னா பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் ரெடியாக இருக்குது. சிறு பிள்ளையாக இருக்கும், நான் பார்த்துருக்குறேன், பிள்ளைகளுடைய இந்த ஸ்வெட்டர்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் நெய்துன்னு நான் பார்த்துருக்கேன்.
அந்த உள்ளன் த்ரெட்ஸ் எல்லாம் இப்படி எங்க வீட்டில் பால்பாலா பால்பாலா கிடக்கும். சும்மா இருக்குமே எழுதிக்கிட்டே இருப்பேன். லேஸ் பின்னுவாங்க எங்கள் வீட்டில் போட்டிருக்கிற அந்த டோர் கட்டன்லாம் லேஸ் பின்னி அதில் கிளி படம் அதெல்லாம் நினைவு இருக்கு. பூ படம்லாம் அந்த லேஸ்லேயே கலர் நூல் வச்சுலாம் போடுவாங்க. அப்புறம் துணிகளில் எம்ப்ராய்டரி போடுவாங்க. இது நான் சொல்கிறது ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக. இந்த லேஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு நீடில் இருக்கும். மனையில் மாத்திரம் கொஞ்சம் ஒரு மாதிரி வளைஞ்சி ஹூக் மாதிரி லேஸ் நீடில் அப்படின்னு சொல்லு. பிரியமானவர்களே, சமீபத்தில் நான் ஒரு செய்தித்தாளில் பார்த்தேன், அன்றைக்கு உங்ககிட்ட சொன்னேன். இன்றைக்கும் அசாமில் பல பழங்குடி மக்கள், பழங்குடி மக்கள்னால் காட்டுவாசிகள் அல்ல, தி ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அந்த மக்கள் எல்லா வீட்லேயும் தறி இருக்குமா, எல்லோரும் ஓய்வு நேரத்தில் அந்த வீட்டுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸை அவங்களே செய்து கொள்வாங்களாம். பல ஆண்டுகள் அசாமில் அண்ணன் ஊழியம் செய்திருக்காங்க, கேட்டால் அம்மா பார்த்துருக்குறேன், எல்லா வீட்லேயும் இப்போவும் செய்கிறாங்க, இப்போவும் செய்கிறாங்கன்னு செய்தி தள்ளி வந்துச்சு. அவங்க எங்கேயும் போய் ட்ரெஸ்லாம் வாங்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கும் சில குடும்பங்களில் அவங்க புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கு கடையில் துணி வாங்கி போட மாட்டேன், அவங்களே நெய்து இல்லைன்னா ஒரு சின்ன குட்டி ஸ்வெட்டர் பின் அதை முதலாவது போடுவேன். இப்படி பழக்கங்கள்லாம் இருக்கு. அவங்க புறப்பட்டு வரும்போது நிறைய வஸ்திரங்களை வாங்கி கொண்டு வந்தார்கள் என்றல்ல, அவங்க வஸ்திரம் என்று சொல்லுகிறது நூல் தான். கண்டு கண்டா கண்டு கண்டா கண்டு கண்டா நூல் வாங்கிட்டு வந்திருப்பேன். அந்த நாட்களில் வீடுகளில் பஞ்சு வாங்கிட்டு வந்து பஞ்சில் நூல் தெரிப்பாங்க. பிரியமானவர்களே, முந்தையெல்லாம் டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்கும்போது ஆசிரியர்களுக்கு நூல் திரிக்கிறது ஒரு பயிற்சி. காந்தி தாத்தா கூட அந்த நூல் ராட்டினம் வச்சுருப்பார். அப்புறம் கொஞ்சம் அது வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி இப்படி சுற்றுற மாதிரி ராட்டினம் வந்துச்சு. எங்கள் வீட்டிலலாம் அந்த ராட்டினம் இருந்திருக்கு. அது அழகாக அப்படியே அந்த பஞ்சிலேருந்து நூல் வரும். அந்த நூலில் பண்பு பண்ணலாம் கட்டி கொண்டு கொடுப்பாங்க. இப்படி அவங்க அங்கேருந்து கொண்டு வந்ததெல்லாம் நிறைய நூல். ஏன்னா இது இவ்வளோ விவரமாக சொல்கிற காரணம், இந்த காலத்து மக்களுக்கு எதுக்கு நூல் கொண்டு வந்தாங்க, எதுக்கு நூலை தூக்கிட்டு வந்தாங்கன்னு இருக்கும். அதனால் உங்களுக்கு இவ்வளோ விவரம் சொல்கிறேன். ஏன்னா இப்போ யார் வீட்லேயும் ஸ்வெட்டர்லாம் உட்காந்து பின்னிட்டு இருக்கதில்லை. அதேபோல் கடையில் போனால் அழகாக ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்தார், இது போட்டு உட்காந்து பின்னிட்டு இருக்கணுமா. யாரும் லேஸ் பின்ணுறதில்லை, நம்ம லேசி ஆகிட்டோம். யார் வீட்டில் உட்காந்து லேஸ் எல்லாம் பின்னுறது, எம்ப்ராய்டரிலாம் போடுறதில்லை. எம்ப்ராய்டரி போடுறதுக்கும் சில கடை இருக்குது, கொடுத்தா ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு இவ்வளோன்னு அவன் சார்ஜ் பண்ணுறான். நம்ம கேட்குற மாதிரி எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்துட்றான், நம்ம உட்காந்து இதுக்கு எம்ப்ராய்டரி போட்டுட்ருப்பாங்க என்று நம்ம பழக்கம் ஆகிப்போச்சு. பிரியமானவர்களே, அவங்க கொண்டு வந்ததெல்லாம் இந்த நூல்கள். அதில் 5 முக்கியமான நூல். 1, இள நீல நூல். நம்முடைய வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப ப்ராமினண்ட்டாக ப்ரடாமினண்ட்டாக அடிக்கடி வர்ற ஒரு நூல் இல்லாவிட்டால் ஒரு கலர், இள நீலம். அடிக்கடி வர்ற ஒரு கலர் இள நீலம். இந்த இள நீல நூல் அந்த வாசல் திரைச்சீலைகளுக்கு, அந்த ஆசாரியுடைய அங்கிக்கு எல்லாம் அந்த இளநீல நூல் தான் பயன்பட்டிருக்கு. இள நீலம் என்று சொல்லுகிறது ஒரு ஸ்கை ப்ளூ, ஆகாய நீலம், டார்க் ப்ளூ இல்லை, இள நீலம். இதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்குது. இந்த ஸ்கை ப்ளூ கலர் நூல் எப்படி செய்கிறாங்க, எண்ணத்தை வச்சு செய்கிறாங்க, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த எகிப்தில் இந்த இள நீல நூல் எப்படி செய்தாங்க, அதுக்கு ஒரு டை இருக்குது, ஒரு கலர். இப்போ கலர்லாம் அந்த காலத்தில் பச்சை இலைகள், பூக்கள், சில வேர்கள் இதிலருந்து அந்த டை தயாரிப்பாங்க. அன்றைக்கி கெமிக்கல்லாம் கிடையாது இல்லையா. ப்ளூ வேணுன்னா அதுக்கு சில டை,
அந்த ப்ளூ டை தயாரித்த பொருள் பேர் ஷெல்ஃபிஷ். ஷெல்ஃபிஷ் இல்லை, சுயநலம் இல்லை, அது மீனும் இல்லை. அந்த தாவரத்து பேர் ஷெல்ஃபிஷ். அது ரொம்ப உயர்தரமானது. இப்படி ஒவ்வொரு டையும் ஒவ்வொரு கலர்லேருந்து தயாரிக்கிறாங்க. ரெண்டாவது இந்த வரிசையில் வருகிறது இரத்தாம்பரம், பர்பிள். இந்த இரத்தாம்பரங்கிறது ப்ளூ டையையும் சிவப்பு டையையும் சேர்த்தா இந்த இரத்தாம்பரம் வரும். ப்ளூ கலரையும் சிவப்பு கலரையும் சேர்த்தா இந்த இரத்தாம்பரம் வரும், பர்பிள். மூன்றாவது சிவப்பு நூல், அது வேற ஒரு டையிலிருந்து, வேற ஒரு தாவரத்திலிருந்து. நான்காவது மெல்லிய பஞ்சி நூல், ஃபைன் லினன். இருக்கிறதுலேயே விலை உயர்ந்த காட்டன், நல்ல காட்டன் உபயோகிக்கிறவங்களுக்கு தெரியும். எஜிப்சியன் காட்டன் தான் உலகத்திலே காஸ்ட் பெஸ்ட்டு காட்டு. அந்த ஃபைன் லினன் தான் இருக்கிறதுலேயே காஸ்ட்லியானது. அப்புறம்தான் அவங்க காஞ்சிபுரம் மற்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியதில்லை. இப்போ நமக்கு வர்ற காட்டன்லாம் அந்த காட்டனில் நம்ம பொதுவாக வாங்குறதெல்லாம் ரொம்ப குறைவானது. ஒரு முறை ஒரு சகோதரர் எனக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கடைக்கு போய், அவருக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, எனக்கு காட்டன் போதும் பாஸ்டர்ன்னார். உடனே அந்த கடைக்காரர் சிரிச்சுட்டே சொன்னார், சார் காட்டன் தான் சார் காஸ்ட்லி அப்படின்னு, காட்டன் தான் சார் காஸ்ட்லி அப்படின்னு. டெரிகாட்லாம் ரொம்ப விலை குறை, டெர்லின் ரொம்ப விலை குறை, சிந்தட்டிக் விலை குறை, பியூர் காட்டன் ரொம்ப விலை குறை. பிரியமானவர்களே, அப்போ பக்கத்தில் ஒருத்தர் அந்த காட்டன் துணியை பார்த்துட்டு இப்படி பார்த்து லேசாக கசக்கினார், கசங்கிச்சு. உடனே அந்த ஆள் சொன்னார், இது என்ன கசங்குதே அப்படின்னார். உடனே கடைக்காரன் சிரிச்சுட்டே சொன்னார், கசங்கிறதுக்கு தாங்க காசு. சில பெரிய பெரிய அதிகாரிகள் மினிஸ்டர்ஸ் நல்ல காட்டனில் ட்ரெஸ் போட்டு நல்ல கஞ்சி போட்டு அவங்க காரில் வந்து இறங்குவாங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காரில் உட்கார்ந்தது கசங்கி கசங்கி இருக்கும். அதான் அந்த அதுக்கு தான் காசு, அது கசங்குது பாருங்க பின்னால், அதுக்கு தாங்க காசு. நமக்கு தெரியாது, நமக்கு கசங்கக்கூடாதுன்னு இழுத்துக்குவோம். அவங்களுக்கு இறங்கிட்டாங்கன்னா பின்னால் பார்த்து அப்படியே கசங்கி இருக்கும். அதுதான் அந்த மெஜஸ்டிக். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மெல்லிய பஞ்சு நூல் அப்படின்னு சொல்கிறது த பெஸ்ட்டு பெஸ்டஸ்ட்டு. அப்படி ஒரு வேர்ட் இருக்கான் டிக்ஷனரியில் தேடிடுறாங்க, பாஸ்டர் சொன்னாருன்னு. பெஸ்ட்டுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. இதில் தான் ஆண்டவர் அங்கே ஆசரிப்பு கூடாத வாசல்களை செய்கிறாரு. அந்த மெல்லிய பஞ்சு நூலால் ஆசருடைய உள்ளாடையை செய்கிறாரு. நிறையத்துக்கு உபயோகிக்கிறாங்க. நல்லா துணி வாங்குறவங்களுக்கு தெரியும். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இந்த காஞ்சிபுரம் கட்டுறவங்க கிளப்பு, இல்லைன்னா டெர்லின் டெரிகாட் போடுறவங்க கிளப்பு, அப்படிலாம் எங்கேயும் இருக்காது. லினன் போடுறவங்களுக்குன்னு கிளப்பே இருக்குது. பிர்லா கம்பெனி பேரே லினன் கிளப்பு தான். மெல்லிய அந்த மகிம் அதனுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்காக உட்காந்து இவ்வளோ கதை சொல்கிறேன். அப்புறம் ஆட்டு மயிர் என்று சொன்னது இன்றைக்கு நம்ம வச்சுருக்கிற பியூர் உல், பியூர் உல். எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. பியூர் உல்லும் ரொம்ப காஸ்ட்லி. பியூர் உல்னா ஹெவியாக இருக்கும். பிரியமானவர்களே, இதெல்லாம் காணிக்கையாக கொண்டு வாங்க. அப்போ காணிக்கை கொண்டு வந்து சும்மா ஏதோ ப்ளூ நூல், சிவப்பு நூல், பர்பிள் நூல், வெள்ளை நூல், இதெல்லாம் காணிக்கையாக கொண்டு வந்தாங்களா?
இது ஒரு காணிக்கையா நினைச்சிடாதீங்க. ஒவ்வொன்றும் காஸ்ட்லி, காஸ்ட்லி, விலையேற பெற்றது. சொல்ல போனால் அந்த பொண்ணு வெள்ளி சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இந்த லினன்லாம், இந்த உள்ளுலாம். இதை நான் இவ்வளவு விவரமாக சொன்னது அதனுடைய ஆழத்தை நீங்கள் புரியும்படிக்கு. பிரியமானவர்களே, இந்த ஐந்து நூல்களில் நான்கு தாவரத்தை சேர்ந்தது. ஆட்டு வெள்ளாட்டு மயிர் மாத்திரம் விலங்கினத்தை சேர்ந்தது. முதலாவது இந்த நான்கு நூல்களை மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். ஒன்று இளநீல நூல். இந்த இளநீல நூல் உன்னதத்தை குறிக்குது, ஹெவன். நம்முடைய வாழ்க்கையில் எப்போது உன்னதத்தை குறித்த ஒரு நோக்கம் இருக்கும், பரலோக சிந்தை இருக்கும். இயேசு பரலோகத்திலிருந்து வந்தவர், பரலோகத்துக்கு போனவர். நம்ம மண்ணுக்குரியவர்கள், விண்ணுக்கு போகிறவர். நான் ஒவ்வொரு பொதுவாக இந்த இயேசு பிறப்பு அதை பற்றி சொல்லும் போதெல்லாம் சொல்லியிருக்கேன், இயேசு மனிதனானது மகிழ்ச்சி அல்ல, அது குறைவானது. தேவன் மனுஷனான பெரிய மகிழ்ச்சி அது. உண்மையான மகிழ்ச்சி மனுஷன் தேவனாக மாறுகிறது. அதுதான் அவர் மனுஷனானார். அவர் நம்மை போல் ஆனது நம்மை தம்மை போல் மாற்றுவதற்கு. புரியுதா? இயேசு நம்மை போல் ஆனது நம்மை தம்மை போல் மாற்றுவதற்கு. அவர் நம்ம போல் ஆனால் பாவம், நல்லா இருந்தவர் கட்டு போயிட்டார். அவர் நம்மை போல் மாறினதில் ஒன்றும் சிறப்பு கிடையாது, நம்மை தம்மை போல் மாற்றுறது தான் சிறப்பு. அவர் பரத்துக்குரியவர், நாமும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம பரலோகத்துக்குரியவர். பிரியமானவர்களே, நம்ம மனதிலே எப்போது அந்த எண்ணம் இருக்க வேண்டும். எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கும், ஆபிரகாம் ஈசாக்கு விசுவாசிகளை பற்றி பட்டியலை சொல்லும்போது, அவர்கள் தான் விசுவாசித்த அந்த ராஜ்யத்தை அடையாமல், அந்த நகரத்தை அடையாமல், கையால் கட்டப்படாத அந்த நகரம், அஸ்திபாரம் இல்லாத அந்த நகரம், அந்த நகரத்தை அடையாதபடிக்கு தூரத்தில் அதை கண்டு நம்பி அணைத்து கொண்டு தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை பண்ணினார். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு அணைத்து கொண்டு, நாங்கள் இந்த உலகத்துக்குரியவங்க இல்லை, நாங்கள் இந்த உலகத்துக்குரியவங்க இல்லை, இந்த உலகத்தில் நாங்கள் அந்நியர், சஜர்னஸ், யாத்திரிகர், பில்கிரிம்ஸ். பரதேசி என்று சொன்னால் பண்டாரம் பரதேசி என்றல்ல, பரலோகம், வேறு தேசத்துக்குரியவங்க. இந்த ஏன்னா அவங்க தேசம் இங்கே இல்லாமல் கூடாரத்தில் குடியிருக்கிறாங்க. அவங்க சிந்தையெல்லாம் நம்ம வேறு தேசத்துக்குரியவர்கள், வேறு தேசத்துக்குரியவர்கள். கையால் கட்டப்படாத ஒரு நகரம் இருக்கு, பூமியில் அஸ்திவாரம் இல்லாத ஒரு நகரம் இருக்கு, அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால்தான் பேதுரு புதிய ஏற்பாட்டில் எழுதும்போது சொல்லுவார், 1 அதிகாரம் 1 வசனம் 1-2 வசனங்களில், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு. இந்த மாதிரிலாம் பரதேசி, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீ ஒரு பரதேசி, நான் ஒரு பரதேசி. சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கள், நீ ஒரு பரதேசி, நான் ஒரு பரதேசி. நம்ம என்ன கூட்டம்? பரதேசிகள் கூட்டம். பரதேசினா ஏதோ பிச்சைக்காரங்க மாதிரி இல்லை, நம்ம நம்ம இந்த தேசத்துக்கு, பரலோகத்துக்குரியவங்க. நம்ம எல்லாம் பரதேசத்துக்குரியவங்க. பரதேசம் என்றால் பரலோகம், அந்த தேசம் இந்திய தேசம், பரலோகம் பரதேசம்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த உன்னதத்தை குறித்த ஒரு நோக்கம் இருக்கு. இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்கு இல்லாதவர்களாக வாழ. பிரியமானவர்களே, அடிக்கடி சொல்லுவாங்க, மீன் கடல்ல இருக்கும், கடல் தண்ணியை தான் மீன் குடிக்கும், ஆனா மீன்ல உப்பு இருக்காது, மீன்ல உப்பு கரிக்காது, என்ன ஆகுதுன்னே தெரியல. ஜுவாலஜி படித்தவங்கிட்ட தான் கேட்கணும், என்ன ஆச்சு இந்த தண்ணி, அது உப்பு எப்படி போச்சு, உப்பு தண்ணியை தானே குடிக்குது. பிறகு அது கெட்டு போகாமல் இருக்க நம்ம உப்பு போட வேண்டியிருக்கு. அது பாட்டுக்கு உப்பு தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கு, வெட்டி பார்த்தா உப்பே இல்லை. இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், இந்த உலகத்தை தான் அனுபவிக்கிறோம், இந்த உலகத்து காற்றை தான் சுவாசிக்கிறோம், இந்த உலகத்தில் தான் படிக்கிறோம், இந்த உலகத்தில் தான் துணி வாங்குகிறோம். ஆனால் நம்மளை வெட்டி பார்த்தா என்ன இருக்கக்கூடாது, உலகம் இருக்கக்கூடாது. மீன் கடல் தண்ணியே தான் குடிக்குது, வெட்டி பார்த்தா உப்பு இல்லை. அப்போ அதுக்கு அப்படி ஒரு சுபாவம் இருக்குமானால், அதுக்கு அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குமானால், நம்ம ஸ்பிரிச்சுவலாக எப்படி இருக்கணும், அதுக்கே அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது, ஒரு வேதியியல் கூறு இருக்குது. அந்த தண்ணி உள்ளே போனால் உப்புத்தன்மை போயிடுது. ஆனால் அதை பாதுகாக்க பிறகு நம்ம உப்பு போட வேண்டியதாக இருக்கு. பிரியமான பிறகு கொலோசியர் 3:1 வாசிங்க, கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேர் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறீங்க? என்ன கிளம்பு நீங்கள் சொல்லுங்கள். கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், ஞானஸ்தானம் பெற்றது உண்டானால்னு அர்த்தம். கொலோசியர் 2:12 வாசிங்க, ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும், அதிலே எதில் ஞானஸ்தானத்தில் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே ஞானஸ்தானத்தில் அவரோடு அடக்கம் பண்ணப்படுறோம், ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறோம். இப்போ 3:1 வாங்க, அதாவது நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றதுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடு. மேலானது மேலானதுன்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாரு, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். அடுத்த வசனத்தில் ரீசன் சொல்கிறாரு, ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் எங்கே இருக்கோ அதை தான் நீங்கள் தேடுவீங்க. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ கிறிஸ்து இருக்கிறது மேலான இடத்துல உள்ள அவர் சமூகத்தில் உள்ள சந்தோஷம் சொல்லிட்டோம்னா அது இன்னொரு பிரசங்கம் ஆயிரும், சுருக்க பார்க்குறேன். அப்போ அந்த இள நீள நூல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு மேலான சிந்தை இருக்கும். உன்னதத்தை நோக்கும் பாதை இந்நிலத்தே தோன்றுதே. இந்த பூமியில் இருக்கும்போதே உன்னதத்தை நோக்கும் பாதை, பரலோக சிந்தை. நான் பரலோகத்துக்கு போகிறேன், அது என்ன ட்ரெஸ் பண்ணணும், பரலோகத்துக்கு போனால் நான் என்ன பழகிக்கணும். இப்போ சொல்ல மேலை நாடுகளுக்கு போகும்போது, குறிப்பாக ஆஸ்திரேலியா போகும்போது, உங்களுக்கு இங்கிலீஷில் டெஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா அங்கே போய் நீங்கள் அங்கே பேங்கக்கூடாது. அங்கே வேலைக்காக டூரிஸ்டாக போகும்போதில்ல, வேலைக்காக போனால் அதுக்குரிய டெஸ்ட் வைப்பாங்க. உங்களால் அந்த இங்கிலீஷ் பேச முடியுமா, அவங்க பேசுகிற இங்கிலீஷை புரிஞ்சிக்க முடியுமா. இப்போ நம்ம பேசுகிற இங்கிலீஷ் வேறு, யூ கம் ஐ கோவு, அது புரியும். எஸ் 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 நோ 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 நோ, இந்த ஒரு நோலே எல்லாம் சொல்லிடலாம். நோ 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 எஸ் 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 அதாச்சும் இங்கிலீஷ் பேசிடலாம், ரொம்ப சிம்பிள். இல்லைன்னா அவன் இங்கிலீஷும் தமிழும் சேர்த்து கம்மனா கம்மு கம்மநாட்டை போ கம்மநாட்டு கோ அப்படின்றலாம். கம்மனா கம்மு கம்மநாட்டா கோ, வரலன்னா போ. ஆனால் ஆஸ்திரேலியாவில் போய் நம்ம இப்படி என்னத்தையாவது பேசி அவன் நம்மளை அடித்து வச்சு போசிடக்கூடாது.
அப்போ ஆஸ்திரேலியா போகிறதுக்கே நமக்கு ஒரு டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணுறோம்னா பரலோகத்தில் நித்திய நித்தியமாக இருக்க போகிறோம், அதெல்லாம் படிச்சுட்டு போகட்டாமா? நான் என்னுடைய 23 வயசில் ஊழியத்துக்காக முதல் ஆந்திராவுக்கு போனேன். அதான் முதல் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகிறேன். விஜயவாடாவில் மீட்டிங், சுத்தமாக தெலுங்கு தெரியாது. யாராவது தெலுங்கில் பேசினாலும் தெலுங்கு பதில் சொல்ல தெரியாது. அதனால் ஒரே ஒரு சென்டென்ஸ் மாத்திரம் தெலுங்கில் படிச்சுட்டு போனேன். தெலுங்கு தெரியாது, யாராவது தெலுங்கில் பேசுனா தெலுங்கு தெரியாது. அதான் எனக்கு தெரிஞ்ச முதல் தெலுங்கு சென்டென்ஸ். அப்போ பரலோகத்துக்கு போகிற நீங்கள் பரலோகத்துக்கு போகிற ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். அது அந்த இளநீல நூல் காட்டு. பிரியமானவர்களே, இரண்டாவது பார்க்குறோம் இரத்தாம்பர நூல் என்று சொல்லியிருக்கு. இரத்தாம்பரம் நமக்குள்ளாக இருக்க வேண்டிய ராஜரீகத்தை காட்டுகிறது. நம்மளை அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறார். நம்ம ராஜாக்கள் உலகத்தில் ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க. சிலர் நான் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு டெய்லி பிரியாணி வேணும், நான் என்ன வேணாலும் இருக்கிறேன், அடிமையாக வேணாலும் இருக்கிறேன், டெய்லி எனக்கு என்ன வேணும், பிரியாணி வேணும்மா. ஒருத்தன் சொல்லுவானா, எனக்கு பழைய சோறும் கஞ்சியும் கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் ராஜாவாக இருக்கணும்மா. உங்களுக்கு என்ன ஆசையோ தெரியாது. சிலருக்கு என்ன ஆசை, நான் அடிமையாக வேணாலும் இருக்கேன், டெய்லி எனக்கு பிரியாணி கிடைச்சா போதும்ப்பா. இன்னொருத்தனுக்கு ஆசை, நான் பழைய கஞ்சி குடித்தாலும் சரி நான் ராஜாவாக இருக்கணும், நான் அடிமையாயிடக்கூடாது, கஞ்சி வேணாலும் குடிக்கிறேன். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, நம்ம ஊரில் விட்டால் பேப்பரே தின்றும். புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு அன்னைக்கு சொல்லி வச்சாங்க. பிரியமான, புலி பசித்தா புல்லை திங்குமோ திங்காதோ எனக்கு தெரியாது. நமக்குள்ளாக ஒரு ராஜரீகம் இருக்கு. நான் இயேசுடைய பிள்ளை. பிரியமானவர்களே, சிலுவையை குறித்த மேன்மை பாராட்டு, தேவனை குறித்த ஒரு மேன்மை பாராட்டு. நம்மை குறித்து மேன்மை பாராட்டு ஒன்றுமே இல்லை, ஆனால் தேவனை குறித்த மேன்மை பாராட்டுது. நம்முடைய அழைப்பை குறித்த மேன்மை பாராட்டுது. நம்ம கண்டிப்பாக நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் செய்ய மாட்டேன். இப்போ சுந்தரம் அவர் கதை சொல்லுவார். ஒரு நாள் இளவரசன் ராணிட்ட போய் கேட்டான், பட்டத்து ராணிட்ட, அம்மா அம்மா எல்லாம் நான் உங்களுக்கு கீழ்ப்படுறேன், ஒரே ஒரு பெர்மிஷன் தாங்கம்மா. நான் என்ன ராஜா, சரினா எனக்கு பிடிச்சா நான் பெர்மிஷன் தரேன், நான் விரும்புகிற பெண்ணை நான் திருமணம் செய்கிறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும். ராணி சொன்னாங்களாம், நான் பெர்மிஷன் தரேன், ஆனால் அவள் ஒரு பட்டத்து இளவரசியாக இருக்கணும், அடுத்தால பட்டத்துக்கு வர்ற ராணிக்குரிய தகுதி அவளுக்கு இருக்கணும். நீ யாரையோ பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவள் எனக்கு பின்னால் ராணியாக வர்ற தகுதி இருக்கணும், அப்போ நான் சம்மதிப்பேன். நான் சரி மாட்டேன், என் பொண்ணை தடி போயிட்டேன். ஒரு 2-3 பொண்ணை தடி போகிறான், ஒரு ஊராக போய் பொண்ணு தடுறான். ராணியாக இருக்க தகுதி உள்ள பெண் வேணுமில்ல. கடைசியில் வர்றான், ஒரு ஆடி மேய்க்கிற பொண்ணை பிடிச்சிக்கிட்டு பார்த்தவொன்னே அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. ஆனால் வார்த்தை கொடுத்துட்டான், யாரை வேணாலும் கட்டிக்கலாம், அவள் பட்டத்து ராணியாக வர்ற தகுதி இருக்கணும். சரிப்பா பரவாயில்ல, நான் சொன்னது போல் அவளுக்கு டெஸ்ட் வைப்பேன், அவள் தேறிட்டா நான் வந்து சம்மதிக்கிறேன். இந்த அம்மாவுக்கு தெரியும் கண்டிப்பாக அவள் தேர மாட்டாள், அவள் ஆடி மேய்க்கிறப்பா, அவள் போய் ராணியாக முடியுமா? அது அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம். போய் குளிச்சு கிழிச்சிட்டு வர சொன்னேன், நல்ல மெத்த போட்ட அரை, 1 அடி 1.5 அடிக்கு மெத்த போட்டிருக்கு.
அந்த ரூம்ல வாசனை திரவியங்கள் தூப்பு அந்த ஊர்லாம் இருக்கு நல்ல. ஏன்னா இவ வந்து அங்கே ஆட்டுக்கடையில் படுத்து கிடப்பான் நாட்டத்தில், அரண்மனையில் படுக்க முடியுமா? அங்கே கல் தரையில் மண்ணில் கல்லில் படுத்துவா, பாறையில் படுத்து தூங்கியிருப்பா, ஆடுகளை மேய்ச்சிட்டு அங்கேயே தூங்கினவா. இங்கே தூப வர்க்கம் என்ன, நறுமணம் என்ன, ஒரே அமர்க்கணும். தூங்கி எந்திரிச்சு வர்ற ராணி கேட்குற காலையில், என்னம்மா நல்லா தூங்குனியா அப்படி முதல் டெஸ்ட். அவர் சொன்ன, தூக்கமே வரல ராணி. ராணியார், ஆமாம்மா உனக்கு தூக்கம் வந்திருக்காது, நீ வந்து அங்கே காட்டில் தரையில் படுத்து பழகியிருப்ப, அந்த ஆடு ஆட்டுச்சாணம் அந்த நாட்டத்தோடு படுத்திருப்பேன், உனக்கு இங்கே தூக்கம் வராது, உண்மை தான். டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன்னு தூக்கம் வரலையா, ரொம்ப சந்தோஷம். அது இல்லை ராணியாரே, எனக்கு அந்த மெத்த ரொம்ப அழுத்துச்சுன்னா. ராணிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, என்ன இந்த மெத்த உன்னை ரொம்ப அழுத்துச்சா, என்னாச்சு? இல்லை என்னன்னு தெரியல, இந்த மெத்தையில் படுக்கவே முடியல, அப்படியே ஒரு மாதிரி அழுத்துது. என்னன்னு பார்த்தா, ராணி சோதிக்கிறதுக்காக வந்த ஒன்றடி மெத்தைக்கு கீழே நாலு இந்த பீட்ஸ் பாசி பாசி மணி நாலஞ்சு போட்டு வச்சிருந்துச்சு. அந்த ஒன்றடி மெத்தைக்கு கீழே இருந்த நாலஞ்சு பாசி மணி இந்த பொண்ணுக்கு அழுத்தி இருக்கு. ராணிக்கு தூக்கி வாரி போட்டு, நீ உண்மையை சொல்லி நீ யாரு, நீ உண்மையை சொல்லி நீ யாரு அப்படின்னா, அப்போ அந்த பொண்ணு சொன்னாலாம், இதை விட ஒரு பெரிய தேசம், அந்த தேசத்துடைய இளவரசி. இவன் அம்மாவை ஏமாத்துறதுக்காக அவளை ஒரு ஆட்டு ஆடு மேய்க்கிற பெண்ணு மாதிரி வேஷம் போட்டு கொண்டு வந்துட்டான். அவள் இன்னொரு தேசத்துடைய இளவரசி, இதை விட பெரிய தேசம், அவள் இதை விட பெரிய மெத்தையில் படுத்தவா. அந்த ஒன்றரை அடி மெத்தைக்கு கீழே இருந்த அந்த பாசி அவளை உறுத்திட்டுச்சு. அதான் ராஜரீகம். நமக்குள்ள ராஜரீகம் இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு சின்ன பாவம் உறுத்தும், இதில் என்ன தப்பு இருக்கு, ஏன்னா அது சின்ன காரியம் தானே, சின்ன காரியத்துக்கு டென்ஷன் ஆகிறாங்க. என்றைக்கு சின்ன காரியத்தை பெருசாக நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய ராஜரீகம். அப்போ பெரிய பெரும் பாதகத்துக்கு விலகிறோம். பிழைகளை உணரத்தக்கவன் யார், என்னை பெரும் பாதகத்துக்கு விலக்கியார். பிழைகளை உணர்ந்தோம்னா பெரும் பாதகத்துக்கு விலகிறோம். இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குன்னா கடைசியில் உழுந்து செத்துருவோம். பிரியமானவர்கள், காலில் ஒரு தூசி பட்டுடுச்சு, உடனே உடனேவா கழுவுறோம், வீட்டுக்கு வந்தோடனே கழுவிக்கும், தூசி தானே. கண்ணில் ஒரு தூசி பட்டுடுச்சு, வீட்டில் போய் கழுவிக்கொன்னா இருப்போம். அப்போ கண்ணுக்கும் காலுக்கும் ஒரே சரீரத்தில் இருந்தாலும் வித்தியாசம் இருக்கு. நமக்குள்ள அந்த ராஜரீக உணர்வு வேணும். நான் ராஜா வீட்டு பிள்ளை. விக்டோரியா மகாராணிட்ட பேர பிள்ளைங்க, எங்கள் தெருல அந்த எல்லாம் அந்த பிரபுக்கள் மந்திரிகள் அந்த குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க தான். வெளியே விளையாண்டுட்டு இருக்கும்போது விக்டோரியா மகாராணியுடைய பேர பிள்ளைங்க கேட்டுச்சாங்க, பாட்டி பாட்டி நாங்களும் அவங்களோட போய் விளையாட்டோம். அவங்க ஒன்றும் தெரு பிள்ளைங்க இல்லை, அவங்களும் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, அந்த மந்திரிமார் பிரபுக்கள் அவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ராணியுடைய பிள்ளை கேட்குது, நானும் போய் விளையாடட்டுமா, அதுக்கு ஆசையாக இருக்கு. அப்போ விக்டோரியா மகாராணி சொன்னாங்களாம், அதை வரலாற்றில் அடிக்கடி சொல்லுவாங்க, கோ அண்ட் ப்ளே வித் தம், டோன்ட் ஃபர்கெட் யூ ஆர் த கிங், நீ தான் வரப்போகிற ராஜா, அதை மறந்துடாமல் போய் விளையாடுன்னு விளையாடு, ஆனால் நான் ராஜாங்கிறத மறந்துடாத, நான் ஏசு பிள்ளைங்கிறத மறந்துடாத, ஸ்கூலுக்கு போ, காலேஜுக்கு போ, கடைக்கு போ, ஹோட்டலுக்கு போ, எங்கே வேணாலும் போ, நான் ஏசு பிள்ளை, நான் பரலோகத்துக்குரியவன், நான் ராஜா வீட்டு பிள்ளை, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. என்ன ராஜாவாக ஆசாரியராகவும் தெரிந்து கொண்டிருக்கார், அந்த பர்பிள் த்ரெட் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த பர்பிள் த்ரெட் இருந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல். நம்ம ஃப்ளாகில் கூட அந்த சிவப்பு இருக்குது, அது ஒரு டை.
இந்த சிவப்பு தியாகம் சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸை காட்டுது, தியாக வாழ்க்கையை காட்டுது. இயேசு நமக்காக தியாகமானார். எல்லா சூழ்நிலையிலேயும் நமக்குள்ள ஒரு தியாகம் இருக்கும். ஒரு இடத்துல இருக்கும், அவர் தம்மை தாமே காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். நம்மை காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுக்கும். பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணிடுவோம். சில பெண்கள் கணவனுக்காக தியாகம் பண்ணுவாங்க. சில ஆண்கள் மனைவிக்காக தியாகம் பண்ணலாம். குடும்பத்தில் உள்ள உறவினர்களுக்காக நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு சின்ன தியாகம்னா எதை பிச்சை போடுறது இல்லை, ஒரு சாக்ரிஃபைஸ். ஏதோ ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணுற பில்டிங்காக இருக்கும். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதான் அந்த சிவப்பு. ரத்தம் வரும், ரத்தம் வரும், ரத்தம் வந்தால் தான் சிவப்பு டை வரும். அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்தவர்கள். தே டைட் தே கார்மெண்ட்ஸ் இன் த பிளட் ஆஃப் ஜீசஸ். கொஞ்சம் ரத்தம் வரும், கொஞ்சம் வேதனையாக இருக்கும், பலியாகும். கையில் காலில் ஆணி அடிப்பாங்க, முகத்தில் துப்புவாங்க. இயேசு தாங்கின துன்பங்கள் நம்மை தாண்டியே செல்லாது. அப்போ தான் அந்த சிவப்பு த்ரெட் நம்ம வாழ்க்கையில் வரும். நம்ம குடும்பத்தில் நம்ம சமாதான காரணராகணும். எப்படி சமாதான காரணராக முடியும்? அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தம்மேல் ஏற்றுக்கொண்டது. கடினமாக இருக்கும், ஆனால் நம்ம ஆசரிப்பு கூடாரமாக அவர் வாசம் பண்ண பரிசுத்த ஸ்தலமாக மாறணுமானால் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணுன்னு இருந்தால் மாற முடியாது. ஒரு தியாகம் வேணும். அவர் எப்படி தியாகமானாரோ, அவர் தியாகராஜனாக இருந்தது போல் நம்மளும் தியாகராஜனாக தியாக ராணிகளாக மாறும். பிரியமானவர்கள், அதில் மிக முக்கியமானது மெல்லிய பஞ்சு நூல். இளநீல நூல் என்ன சொன்னேன்? உன்னத ஜீவியம். இளநூல் உன்னதத்தை காட்டுது. ரத்தாம்பர நூல் ராஜரீகம், சிவப்பு நூல் தியாகம், வெள்ளை நூல் வெள்ளை பஞ்சு நூல், மெல்லிய பஞ்சு நூல். பிரியமானவர்களே, பரிசுத்த ஜீவியத்தை காட்டு. தூய்மை வெறும் பரிசுத்தம் என்றல்ல, பியூரிட்டி, பியூரிட்டி. அவர் பூரண புருஷனாக இருந்தார். ஒருவரும் அவரை ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக மட்டும். பெரிய தெய்வமாகிறது இல்லை, நம்ம புருஷனாக இருக்கணும்னாலே, ஒரு உலகத்தில் ஒரு மனுஷனாக இருக்கணும்னாலே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி தான் புருஷத்துவம். புருஷத்துவம் என்றால் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவு. கிறிஸ்து எப்படி இருந்தார், அதான் ஸ்டாண்டர்ட், அதான் பரிசுத்தம். அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நாம் பரிசுத்தமாக இருக்கும். பிரியமானவர்களை, வெள்ளை என்பது நம்ம வேதத்தில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்டித்தரேன், குறித்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 15:6 வாசிங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து, பியூர் அண்ட் ஒயிட் இருக்கு. இங்கே பிரகாசம்னு போட்டு ஃபைன் லினன், அங்கே மெல்லிய வஸ்திரங்கிறது ஃபைன் லினன். அப்போ பரலோகத்தில் உள்ள தூதர்கள் லினன் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க.
அதனால் வீட்டில் சண்டை பண்ணால் லினன் ட்ரெஸ் தான் வாங்கணும், தூதர்களே லினன் தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கே நேராக லினன் ட்ரெஸ் தான் போடணும் போல அது உபதேசம் எடுத்துறது. அது பரிசுத்த வாழ்க்கையை காட்டு, அது பரிசுத்த வாழ்க்கையை காட்டு, பியூர் லினன். அந்த ஏழு தூதர்களுடைய லினன் ட்ரெஸ் போட்டு வர்றேன் வாசிக்கிறோம். அதே நீ வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 அவன் ஜெயம் கொள்ளுகிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும், அதுவும் இங்கிலீஷில் க்ளீன் அண்ட் ஒயிட் இல்லைனா பியூர் அண்ட் ஒயிட் லின்னன் அப்படி தான் இருக்குது. நம்மள மெல்லிய வஸ்திரம்னு இருக்கு, அது மெல்லிய வஸ்திரம் என்பது அல்ல, பியூர் அண்ட் க்ளீன் ஒயிட் லின்னன், ஒயிட் லின்னன். அப்போ பரலோகத்திலேருந்து வர்ற தூதரும் ஒயிட் லின்னன் தான். ஜெயம் கொண்டு பரலோகத்துக்கு போகிற விசுவாசிகளுக்கும் என்ன ட்ரெஸ் தான், ஒயிட் லினன். அப்படியே ஒயிட் லினனில் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னும் கூட வேதத்தில் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 19:14 பரலோகத்தில் உள்ள சேனைகள், தூத சேனைகள், பரலோகத்தில் உள்ள சேனைகளுக்கு எல்லாம் யூனிஃபார்ம் ஒயிட் லினன். பரலோகத்திலேருந்து இறங்கி வர்ற தூதர்களுக்கும் ஒயிட் லினன், பரலோகத்துக்கு ஏறி போகிற விசுவாசிகளுக்கும் ஒயிட் லினன், பரலோகத்தில் உள்ள சேனைகளுக்கும் ஒயிட் லினன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 சேர்த்து வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம்னா டிரான்ஸ்பரண்ட்னு நினச்சிடாதீங்க. லினனில் டிரான்ஸ்பரண்ட்டே கிடையாது, ஃபைன் லினன். பிரியமானவர்களே, எகிப்து லினனில் நான் பார்த்தேன், எல்லாத்தையும் சொல்ல நேரம். அந்த சொல்லுவாங்களே இத்தனை கவுண்ட்ஸு, வெர்டிக்கலாக எத்தனை கவுண்ட்ஸு, ஹரிசாண்டலாக எத்தனை, என்ன வேஃபு ஊஃபுன்னு நம்ம சொல்லுவாங்க. அதில் இன்றைக்கி 100 கவுண்டே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், 100 கவுண்ட் வேஸ்டியுமா சாஃப்டாக இருக்கும். நான் பார்த்தேன் அது 1 இன்ச்சில் 100 இலை போயிருக்குமா, அதே சாஃப்டாக இருக்குமா. 1 இன்ச்சில் 750 இலை 1 இன்ச்சில் எப்படி இருக்கும்னே தெரியல. நான் 100 கவுண்ட் பார்த்துருக்கேன், அந்த வெள்ள லுங்கி கட்டும் முந்தி 100 கவுண்ட்ஸ், இல்லைன்னா 80 60 கொஞ்சம் மொரடாக இருக்கும். 750 கவுண்ட்ஸ் அப்போ எவ்வளவு சாஃப்டாக இருக்கும், ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. 1 இன்ச்சில் 750 நூல் ஓடி இருக்கு. 750 கவுண்ட்ஸ் 1 இன்ச்சில், அதான் மெல்லிய பஞ்சு நூல்னு சொல்றது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. மனவாட்டி ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்டா கட்டியிருந்தாலும் விலை உயர்ந்த வஸ்து. இந்த மெல்லிய பஞ்சு நூல் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை காட்டுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. பிரியமானவர்களே, இந்த இளநீல நூல், சிவப்பு நூல், இரத்தாம்பர நூல், பஞ்சு நூல், இந்த 4 இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை, இயேசு கிறிஸ்துவிலிருந்து நமக்கு இருக்க வேண்டிய சுபாவத்தை காட்டுது. அதான் ஜீவன். இந்த 4 பல இடங்களில் என்னுடைய வேதத்தில் சொல்லியிருக்கிறத ஒப்பிட்டு உங்களுக்கு காட்டி ஒரு 5-10 முடிக்கிறேன். எசேக்கியேல் 1:10 வாசிங்க. அங்கே 4 ஜீவன்கள் இருந்தன. அந்த ஜீவன்களுடைய முகத்தின் சாயலாவது 4 மனுஷ முகமும் சிங்க முகமும் எருது முகமும் கழுகு முகமாக இருந்தது. 4 முகம், 1 முகம் மனுஷ முகம், இன்னொரு முகம் சிங்க முகம், இன்னொன்று எருது, இன்னொன்று கழுகு. பிரியமானவர்களே,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல்ல வந்து மனுஷ முகம், மனுஷன். ரெண்டாவது சிங்கம், லயன். மூன்றாவது எருது, ஆக்ஸ். நான்காவது கழுகு, ஈகிள். எசேக்கியேல் 1:10, எசேக்கியேல் 10:14 வாசிங்க. முதலாவது முகம் கேருபின் முகம், ரெண்டாவது மனுஷன் இருக்கு, மனுஷன். மூன்றாவது முகம் சிங்கம், நான்காவது கழுகு. இவ வெளிப்படுத்தின விசேஷம் 4:7 எடுங்க. முதல் ஜீவன் சிங்கம், ரெண்டாவது ஜீவன் அங்கே எருதுன்னு போட்டிருக்க நேர காளை, காளை கொப்பாகவும். மூன்றாவது ஜீவன் மனுஷன், நான்காவது ஜீவன் பறக்கிற கழுகு கொப்பாகவும். இந்த மூன்று இடங்களிலேயும் 4 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றே ஒன்று, அங்கே எருது என்று சொல்லப்பட்ட இடத்துல இன்னொரு இடத்துல கேருபின்னு சொல்லியிருக்கு, எருது என்று சொல்லப்பட்ட இடத்துல இன்னொரு இடத்துல காளை என்று சொல்லியிருக்கு. இந்த மற்ற எல்லாமே அது அப்படியே வந்திருக்கும். சிங்கம், சிங்கம்தான் மூணு இடத்துலையும், மனுஷன் மூணு இடத்துலையும் மனுஷன்தான், கழுகு மூணு இடத்துலையும் கழுகு தான். எசேக்கியேல் 1 அதிகாரத்துலையும் கழுகு தான், 10 அதிகாரத்துலையும் கழுகு தான், வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் கழுகு தான். இந்த கேருபின், எருது, காளை, பிரியமானவர்களே, மூன்று ஒன்றை தான் குறிக்குது. 4 நான் விளக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அங்கே சொல்லப்பட்ட சிங்கம் ராஜரீகத்தை குறிக்குது. சிங்கம் எதை காட்டுது? ராஜரீகத்தை காட்டுது. ராஜரீகத்துக்கு என்ன கலர்? பர்பு, இரத்தாம்பரம். சிங்கம், ராஜரீகம், இது ரெண்டுமே ராஜரீகத்தை காட்டுது. அடுத்தால நம்ம பார்க்கறது கழுகு. கழுகு இளநீல நூலுக்கு வச்சுக்கோங்க, இளநீல நூல். இளநீல நூல் உன்னதம், பரலோகம், உன்னதத்தை நோக்கிற சிந்தை, அது இளநீல நூல். அது அந்த 4 ஜீவன்லையும் இருக்கு. மூன்றாவது மனுஷன். மனுஷன் எதை காட்டுது என்று சொன்னால் மெல்லிய பஞ்சு நூல், இல்லைன்னா வெள்ளை நூல்னு சிறுசப்பட்டுக்கோங்க, மெல்லிய பஞ்சு நூல், அது மனுஷன். அது பூரண புருஷன், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, பரிசுத்தம். அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நாம் பரிசுத்தம், அதுதான் பூரண புருஷத்துவம். அங்கே இந்த எருது, காளை, கேருபின்னு போட்டிருக்கிறது மூன்றுமே தியாகத்தை, பணிவிடையை காட்டு. காளையும் ஒரு நுகத்தில் தலையை கொடுக்கும், எருதும் நுகத்தில் தலையை கொடுக்கும், கேருபின் அது பணிவிடையாது. அந்த 4 ஒரு அடிமைத்தனம், அடிமை ரூபம், அடிமை, அதான் தியாகம், சிவப்பு நூல். அப்போ நம்மில் ஒரு ஜீவன் இருக்க வேண்டுமானால் இந்த 4 இருந்தால் தான் ஜீவன் இருக்க முடியும். சில இடங்களில் என்ன பிரச்சனை வந்துடும், ரொம்ப பரலோகம் 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 பரலோகம், நான் உபவாசம், நான் பரலோகத்துக்கு போகிறேன், பரலோகம் பரலோகம்பாங்க, உலகத்தை மறந்துடுவாங்க. உலகம் பெரிய பரலோகம் 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 பரலோகம்பாங்க, தியாகமே இருக்காது, அன்பே இருக்காது, கீழ்ப்படுதலே இருக்காது, அடிபடுறதுக்கே ரெடியாக இருக்க மாட்டாங்க. சில ராஜரீகம், நான் தான் ராஜா விட்டு பிள்ளைன்னு இருப்பாங்க, பரலோக சிந்தையும் இருக்காது, தியாகமும் இருக்காது, பரிசுத்தமும் இருக்காது. சிலர் பரிசுத்தம் 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 பாங்க, 5 இய மாட்டேன். இந்த 4 சேர்ந்த ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறும்போது தான் நம்மிலே ஜீவன் வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, என்னாகும் 2:2 வாசிங்க. வம்சத்தின் விருது, நம்ம சொல்றோம் இல்லையா விருது கொடுக்குறாங்க, விருது வழங்குற விடா, வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டை தங்கள் கூடாரங்களை போட்டு. பிரியமானவர்களே, இதுதான் ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. அந்த பிரகாரம் 150 75 அகலம் ஆசரிப்பு கூடாரம் போட்டிருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் தங்கள் கொடியண்டை, தங்கள் 12 கோத்திரத்துக்கும் 12 கொடி உண்டு, பைபிளில் போட்டிருக்கு. அவங்கவங்க கொடியண்டை, அவங்கவுங்களுக்கு என்ன கொடி இருக்குது. பிரியமான மாதிரி இஷ்டப்படலாம் வந்து உட்கார முடியாது,
ஆண்டவர் ஒழுங்கின் தேவன். யார் யார் எங்கே போய் பாளையம் இறங்கணும், எங்கெங்கே உட்காரணும்னு சொல்லி க்ளீனாக கட்டளை போட்டிருக்கார். பிரியமானவர்களே, இது கிழக்கு பகுதி, இது வடக்கு, இது கிழக்கு. இந்த கிழக்கு பகுதியில் முதலாவது மோசே, ஆரோன், ஆசாரியர்கள் இவங்கெல்லாம் இங்கே உட்கா இங்கே தான் இருக்கணும், வேறு எங்கேயும் போயெல்லாம் உட்காரப்படாது. இந்த லேவிக்கு மூணு பிள்ளைங்க, ஒரு பிள்ளை பேர் கோகாத், இன்னொரு பிள்ளை பேர் கெர்ஷோன், மூணாவது பிள்ளை பேர் மெராரி. அந்த கோகாத்தியர்லாம் இங்கே இருப்பாங்க, இதெல்லாம் லேவி கூத்துறோம். இந்த தெற்கு பக்கத்தில் கெர்ஷோ வம்சத்தார் இருப்பாங்க, வடக்கு பக்கத்தில் மொராரி வம்சத்தார் இருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கும் இந்த அக்ரஹாரங்கிறதுல சுத்தி பிராமணர்கள் இருக்கிறது, ஆசாரியர்கள் இருக்குது, இதிலிருந்து வந்த பழக்கம். ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் லேவி கோத்திரம் இருப்பாங்க. இந்த கிழக்கு பக்கத்தில் யூதா கோத்திரம், யூதா கோத்திரத்தோடு கூட இணைந்து இசக்கார், ஜெபுலோன். அதே போல இங்கே மேற்கு பக்கத்தில் எப்ராயிம், எப்ராயிமோடு கூட சேர்ந்து மனாசே, பெஞ்சமீன் இருப்பாங்க, எப்ராயிம் நடுவில் இருப்பாங்க. தெற்கு பக்கத்தில் ரூபன், அவன் தான் லீடர், ரூபனோடு கூட சேர்ந்து காத், சிமியான் கோத்திரம் இருப்பாங்களாம். வடக்கு பக்கத்தில் தான், தானோடு கூட சேர்ந்து நப்தலி, ஆஷேர் இருப்பாங்க. எல்லாரும் எப்படி போட்டிருக்குது, அவங்கவுங்க கொடியை வச்சுட்டு இருக்கணும். பிரியமானவர்கள், இங்கே ஜூடா இருக்கிறான், ஜூடாவுடைய கொடி சிங்கம். இந்த பன்னிரெண்டு கோத்திரத்துக்கு இன்றைக்கும் பன்னிரெண்டு கொடி இருக்குது. ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம் சொல்ல போகிறேன், சிலருக்கு தெரியும், சிலருக்கு அநேர் தெரிந்திருக்காது. இஸ்ரேவேல் உள்ள பன்னெண்டு கோத்திரத்துக்கும் பன்னெண்டு கொடி இருக்கு. இந்த பன்னிரெண்டு கொடியும் யாக்கோபு இஸ்ரேவேல் மேல் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் உள்ள கொடி. ரூபனுக்கு தூதாயின் பூ இருக்கும், அவனுக்கு தூதாயும் சொல்லியிருக்கும். நப்தலி மான் அப்படின்னு சொல்லுவார், நீ விரைவாய் ஓடுகிற பெண் மான்பார், நப்தலிக்கு மான் இருக்கும். யூதாவை குறித்து பால சிங்கம்பார், அவனுக்கு சிங்கக்கொடி. இப்படி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பிரியமான யாக்கோபு சொன்ன அந்த வம்சத்தின்படியே கொடி இருக்கு. இன்னொன்று சொல்லப்போனால், அந்த பன்னிரெண்டு சிம்பலுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் சொல்லுகிற ஜோடியாக்கே அமைந்திருக்கு. ஜோடியாக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க, ராசி, சிம்ம ராசி, கும்பராசின்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு ஆச்சரியமான காரியம். ஒரு பக்கத்தில் யூதாவுடைய கொடி, அங்கே சிங்கம். எப்ராயிமினுடைய கொடி எருது, ரூபனுடைய கொடி மனுஷன், தானுடைய கொடி கழுகு. அந்த நாலு கொடியும் சுற்றி பறந்துக்கிட்டு இருக்கு. அவங்க தான் லீடர்ஸ், நாலு லீடர்ஸ். எல்லாம் அப்படியே கரெக்டாக யூனிஃபார்மாக, எந்த வனாந்தரத்தில், சர்ச்சில் இல்லை, வனாந்தரத்தில் அவ்வளவு டிசிப்ளின்டாக போய் பாளையம் இறங்குறாங்க. பிரியமானவர்களே, பீலியா மேலேருந்து பார்க்குறோம், எண்ணாகம் 24:6 இருக்கும். தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான், யாக்கோபே உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் மேலேருந்து பார்க்குறான், கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அங்கே கூடாரம் போட்டிருக்கிறாங்க. 30 லட்சம் குடும்பம், கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் குடும்பம்னு வச்சுக்குவோம், 6 லட்சம் குடும்பம் அங்கே கூடாரம் போட்டிருக்குது. எல்லா குரூப்லேயும் அங்கே கொடி பறந்துக்கிட்டு இருக்குது. இங்கே யூதா லீட் பண்ணுறான், அங்கே ஒரு சிங்க கொடி பறந்துக்கிட்டு இருக்குது. பிரியமானவர்களே, எப்ராயிம் இங்கே மேற்கு பக்கத்தில் இருக்கிறான், அங்கே எருது கொடி பறந்துக்கிட்டு இருக்குது. இங்கே தான் இருக்கிறான், கழுகு கொடி பறந்துக்கிட்டு இருக்குது. இங்கே ரூபன் இருக்கிறான், இங்கே மனுஷ உருவத்தில் அந்த சிம்பளம் உள்ள கொடி பறந்துட்டு அப்படியே அழகாக டென்று போட்டிருக்காங்க. அவன் பார்க்குறான், உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது, அப்படியே ஆறு போகுது, அப்படியே அழகாக பார்க்க அழகாக இருக்குது. அப்படியே நீங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே வரிசையாக கூட டென்று போட்டிருக்கிறீங்க. வனாந்தரத்தில் இஸ்ரவேலர் என்ன அழகாக இருக்கிறாங்க பாருங்கள். அதனால தான் சொல்லி முடிச்சிடணுமேனு சொன்னேன். அங்கே அவங்கள சுற்றி இருந்த நான்கு கொடிகளும் இந்த கொடி தான். பிரியமானவர்களே, இந்த நான்கு தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அது எப்படி, நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த ஜீவன் காணப்படும். இந்த ஜீவன் காணப்படும்னா இயேசு தான் ஜீவன், அவர் நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார், நமது ஜீவனாகிய கிறிஸ்து, அதான் ஜீவன்.
ஜீவன் நமக்குள்ள இருக்கு என்று சொன்னா இளநீல நூல், சிவப்பு நூல், இரத்தாம்பர நூல், மெல்லிய பஞ்சு நூல், இந்த நாலு இருந்தால் தான் ஜீவன். நமக்குள்ள ஜீவன் இருக்கு என்று சொன்னா கழுகின் அனுபவம் இருக்கணும், சிங்கத்தின் அனுபவம் இருக்கணும், எருதின் அனுபவம் இருக்கணும், பூரண புருஷனாக இருக்கணும், பரிசுத்தத்தின் அனுபவம் இருக்கணும். ஒரேடியாக எருது ஆயிடக்கூடாது, ஒரேடியாக கழுகாக பறந்துக்கிட்டே இருக்கவும் கூடாது, கொஞ்சம் எருதாகவும் ஆகணும், கொஞ்சம் கழுகாகவும் இருக்கணும். ஒரேடியாக சிவப்பு சிவப்புன்னு அடிபட்டுட்டு இருக்கக்கூடாது, வெள்ளையும் இருக்கணும், வெள்ளை வெள்ளை வெள்ளைன்னு சொல்லி சிவப்பே படாமலும் பெயரப்படாது. இந்த நான்கும் சேர்ந்தது தான் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான். நாளைக்கு நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.